இந்திய அளவில் பிரபலமான அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சியில் புல் மெஷின்ஸ் நிறுவனம் தனது புதிய பேக்ஹோ அட்டாச்மெண்ட் இயந்திரத்தை அறிமுகம் செய்தது. டிராக்டர் அட்டாச்மெண்ட் தயாரிப்பு மற்றும் வேளாண் பணிகளை எளிதாக்கும் வகையில் இயந்திரங்களை தயாரிப்பதில் இந்தியாவில் முதன்மையான நிறுவனமான கோவில் உள்ள புல் மெஷின்ஸ் நிறுவனம் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை புதுக்குத்தும் வகையில் புதிய இயந்திரங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகின்றது. இந்த வகையில் டிபிஎல் என்னும் பேக்ஹோ அட்டாச்மெண்ட் இயந்திரத்தை புல் நிறுவனம் தயாரித்து சந்தையில் விற்பனை செய்ய உள்ளது. இந்நிலையில் புதிய இயந்திரத்தை இந்தியாவில் முதன்மையான கண்காட்சிகளில் ஒன்றான அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை கொடிஷியா பி அரங்கில் புல் மெஷின்ஸ் நிறுவனத்தின் கண்காட்சி அரங்கில் நடைபெற்ற அறிமுக விழாவில் புல் நிறுவனத்தினர் நிர்வாக இயக்குனர் பார்த்திபன் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண்மை துறை அதிகாரி விஜயகுமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு புதிய இயந்திரத்தை அறிமுகம் செய்தனர். 3-point லீக்கேஜ் பேக்ஷோ எனப்படும் இந்த இயந்திரத்தை டிராக்டரில் இணைப்பதன் மூலம் விவசாயத்தில் கடினமான பணிகளை விவசாயிகள் எளிதில் கையாள முடியும் என புல் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். கோவையில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய இயந்திர வகை விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பேர் ஜெயக்குமார், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து வர்றோம். நாங்கள் பார்த்திங்கன்னா நான் விவசாயி, பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டு, நாவல் மரம் இதெல்லாம் அமைச்சு ஒரு 7 ஏக்கர் பண்ணிக்கிருக்கோம். அந்த டிராகன் ஃப்ரூட்டில் வந்து இதோட இந்த கருவியோட பேக் புல் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த கரை அமைக்கிறது, பாத்தி கட்டுறது, பைப் லைன் எடுக்கிறதுக்கு, கண்டு நடுறதுக்கு, இந்த மாதிரி எருவு கிண்டி விடுறதுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனால இதை முதல் புக்கிங்காக நாங்கள் இந்த புதிய கருவியை, ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் வேளாண்மை பொறியியல் துறை, திண்டுக்கல் வேளாண் பொறியியல் துறை மூலிமா நாங்கள் வாடகைக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் சொந்தமாகவே இந்த மிஷினை வந்து இன்றைக்கி நாங்கள் முதல் புக்கிங்காக நாங்கள் பண்ணியிருக்கல. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எங்களுக்கு இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து கரை அமைக்கிறது, வேலி கல் போடுறது, பைப் லைன் எடுக்கிறது, எருவு கிண்டி விடுறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆள் செய்கிற வேலையை வந்து ஒரு மிஷின் 1 மணி நேரத்தில் செஞ்சிடும். 10 ஆள் 1 மணி நேரம் என்ன, 4 முழுக்க என்ன வேலை செய்கிறாங்களோ இது 1 hour 2 hours இந்த வேலையை முடிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறையை வந்து இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ரொம்ப எனக்கு உதவிகரமாக இருக்கனால இந்த மிஷினை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம், என்னோட பேர் ராஜேந்திரன், முழுமிசில் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கேன். இன்றைக்கி வந்து கொடிச்சியாவில் வந்து எக்ஸ்போ நடக்கிற வந்து விவசாயிகளுக்கு தனியாக ஒரு கருவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் வந்து அதில் இந்த மாதிரி ஒரு புதிய விதமாக கருவி பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஒரு மினி பேக்மேன் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸவேட்டர் சின்ன மாதிரி, ஒரு 24 HP வந்து பயன்படுத்துகிற மாதிரி எல்லா விவசாயி வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு இந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் பண்ணியிருக்கோம். 24 HP பண்ணும்போது என்ன, எம்ம ஈஸி வந்து பைப் லைன் எடுக்கிறது, வாய்க்கால் பறிக்கிறது, சின்ன சின்ன கலை இருக்குது, அதை அந்த வேலையில் செய்துக்கலாம். அதே போல் நீங்கள் வேண்டாம் விஷயத்தில் ஈஸியாக கண்டி வச்சுட்டு விவசாயி அவரே வந்து யார் வண்டி பயன்படுத்துகிறாங்களோ அவரே வண்டி ஓட்டிட்டு வேண்டாம்னா கண்டி வச்சுட்டு அந்த டிராக்டரை மித்த வேலையை பலத்தடவை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது பெரிய மிஷின் கூட பண்ணும்போது விவசாயி வந்து அதிகப்படியான வாடகை கொடுத்து ஓட்ட முடியாது இல்லையா, அப்போ ஏற்கனவே டிராக்டர் வச்சுருப்பார், அதே வண்டியில் ஃபிட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத ஈஸியாக கண்டிக்கு அந்த மாதிரி இருக்குது. இது பயன்படுறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு வந்து இன்றைக்கி வாடகையில் கொடுத்து பண்ண முடியல, சொந்த வேலை பண்ணிக்கலாம், 70% சேவ் ஆகும், அது டீசல் டாக்டர் பண்ணால் ரொம்ப குறைவான செலவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஃபீல் பண்ணுவாங்க. இது மேல்கொண்டங்கிறது சார் ஏசர் அவங்களுக்கு என்ன அவ்வளோ சொல்லுவார்.